ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 24:14 ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். தேனை சாப்பிடும்போது அது வாய்க்கு எப்படி இன்பமாயிருக்கிறதோ அதுபோல ஞானத்தை அறிந்து கொள்வது ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும் என்று சாலமோன் ஞானி சொல்லியிருக்கிறான். ஞானம் என்று சொல்லுகிற போது இரண்டு வகையான ஞானத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஒன்று தேவ ஞானம், மற்றொன்று இவ்வுலகத்தின் ஞானம். உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. எனவே இவ்வுலகத்தின் ஞானத்தை அல்ல, தேவ ஞானத்தை அறிந்து கொள்வதே நம்முடைய ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். பவுல் அப்போஸ்தலன் உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுகளில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் என்று சொல்லியிருக்கிறான். உலகத்தின் ஆவியை பெற்றவர்கள் இவ்வுலகத்தின் ஞானத்தை அறிந்து கொள்வார்கள், அவர்களால் தேவ ஞானத்தை அறிந்து கொள்ள முடியாது. தேவ ஆவியை பெற்றவர்கள் மாத்திரமே தேவ ஞானத்தை அறிந்து கொள்ள முடியும். தேவ ஞானத்தை அறிந்து கொள்வதுதான் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே தேவ ஞானமாயிருக்கிறார். அவரை குறித்தே அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள். இன்றைக்கும் யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆத்துமாவிலே இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவானவர் சொன்னார், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இயேசுவானவரே தேவ ஞானமாய் இருக்கிறார். அவரை அறிந்து கொள்வதே உங்கள் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்கிறான், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று. பவுலை போல நீங்களும் தேவ ஞானமாயிருக்கிற கிறிஸ்துவை தவிர வேறொன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன்.